இந்த வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் ருபீஸ் 1230 ஃபார் 2 இயர்ஸ் இஸ் ருபீஸ் 10 மோர் தேன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் 1130 ஃபார் சேம் டூரேஷன். ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த குவஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குவஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1230 ரூபா 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறாங்க. அதே மாதிரியே 1130 ரூபா 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறாங்க. ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது 1230 ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம்ல, அது வந்து 10 ரூபா கூட இருக்குது ரெண்டாவது கால்குலேட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட. ஸோ ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா 10 ரூபா கூட இருக்குது. ஒன்று 100 ரூபா கிடச்சா ஒன்று 110 ரூபா இருக்குது, 10 ரூபா கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 டிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 சீக்வல் டு 10 எழுதிக்கலாம். ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள வித்தியாசம் என்ன, 10 ரூபா, அதனால 10 எழுதிக்கிட்டேன். ரெண்டுக்குமே ஃபார்முலா போடுறேன், பிடிஆர் பை 100 டிஃபரன்ஸ் பிடிஆர் பை 100 ஈக்குவல் டு 10 எழுதிக்கிட்டேன். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், 1230 இன்ட்டு டைம் டோர்னேஷன் வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆர் டிவைடட் பை 100. 1130 இன்ட்டு 2 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 10. 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 2 1s ஆர் 2 5s ஆர் 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 2 1s ஆர் 2 5s ஆர். ஒன் டூ த்ரீ ஆர் டிவைடட் பை 5 மைனஸ் 1 1 3 ஆர் பை 5 ஈக்குவல் டு 10. டினாமினேட்டர் சேமாக இருக்கு, ஸோ செப்பரேட் பண்ணிக்கலாம். டென் ஆர் பை 5 சீக்வல் டு 10. 5 1s ஆர் 5 2s ஆர், ஸோ ஆர் சீக்வல் டு 10/2 ஆர் சீக்வல் டு 5. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கும் என்னவாக இருந்திருக்கும், 5% இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ 5 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.